அவங்க சில வரிகள் வந்து நமக்கு வந்து அந்த சாங்ஸில் அவங்க சொல்லுவாங்க. சரி சரி சரி, சாங்கை சொல்லுவாங்க. இப்போ அண்ணாத்த படத்துலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க லிரிக்கில் சொல்லி இது பண்ணிடுவாங்க. அவங்க சொன்ன உடனே அவங்க பாடி லேசாகவும் அவங்க ட்ராக் வந்து பாடி தான் காட்டுவாங்க. நான் அதை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி நல்லா பாடுவேன். அற்புதமான ஒரு கலைஞன், பின்னணி பாடகன் மட்டும் இல்லை, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து அவருக்குள்ள இன்னும் பல திறமைகள் இருக்குது. அதாவது ட்ரெயினில் நான் வந்து போயிருக்கேன், ஆனால் அந்த விமான பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் டைம் இது விமான பயணம். நான் பார்ப்பதிலே அவள் ஒரு துதியை நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்குறேன், நம்ம வந்து எங்கேயோ ரொம்ப தூரம் போன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. உள்வேன் இல்லை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வில் சுமையென்ன நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா, உயிரையும் இழந்தோம் உணர்வையும் இழந்தோம் உறவை இழக்கலாமா. நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இப்போ வந்து நம்ம வந்து அல்ரஃபா டவரில் இருக்கோம். கொர்ஃபகானில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை பிரதேசத்தினுடைய உச்சம். இந்த இடத்துல இருந்து நான் மீடியா வழியுடைய முக்கியமான ஒரு நேர்காணலுக்காக என் பக்கத்தில் சம்சுதீன் இருக்கார். சம்சுதீன் வந்து ஒரு ஆகச்சிறந்த பின்னணி பாடகர். பொதுவாக பாடகர்கள் எல்லாருமே வந்து பிரபலமாக்கி கொண்டிருக்க நேரத்தில் இது மாதிரி பார்வையற்ற விழி இழந்த கலைஞர்கள் வந்து அவங்களுக்கு இணையாகவே வளர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து இமான் மாதிரியான இசையமைப்பாளர்கள் கண்டு கொண்டு அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புலாம் தராங்க. அந்த வாய்ப்பினுடைய அடுத்த கட்ட நகர்வு தான் அண்ணாத்த படத்தில், சூப்பர் ஸ்டார் படத்தில் இவர் பாடியிருக்கிறது. அந்த பாடல் மட்டும்தான் உலக தழுவிய நாடுகளுக்கெல்லாம் அவரை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு. துபாயில் நம்ம வந்து 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடத்தின ஒரு மிகப்பெரிய பொங்கல் திருவிழா, 2024 குஜராத் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொங்கல் திருவிழாவுக்காக சிறப்பு அழைப்பாளராக திரு சம்சுதீன் அவர்களை நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே அவர் வந்து பாடகர் மட்டும் இல்லை, அவர் வந்து பின்னணி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கூட. மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டோடு சேர்த்து அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரே பாடகரை ஆணாகவும் பாடுவார், பெண் குரலையும் பாடுவார். இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு கலை. எனக்கு அதிகமாக மலையேறணும்னு எனக்கு அதிகமாக மூச்சு வாங்குது. ஆனால் அந்த மூச்சு வாங்குறத பற்றி யோசிக்காமல் இந்த மனுஷன் என்னென்னலாம் பண்ணுறாரு பாருங்க. இந்த நேர்காணல் சம்சுதீன் காணல். வணக்கம் சம்சுதீன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சிறப்பு. இப்போ நம்ம ஃபுஜரா வந்திருக்கோம். நேற்று நடந்த நிகழ்வு, உங்களுடைய முதல் விமான பயணம் எப்படி இருந்தது, இதை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். ட்ரெயினில் நான் வந்து போயிருக்கேன், ஆனால் அந்த விமான பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் டைம் இது விமான பயணம். ஏறி உட்கார்ந்த உடனே எனக்கு பறக்குது, வண்டி பறக்குது. ஆமாம், வண்டி பறக்குது, பறந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. அப்படியே கண்ணு அசந்து தூங்கவும் செஞ்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து முழித்து பார்க்குறேன், நம்ம வந்து எங்கேயோ ரொம்ப தூரம் போன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. நான் நம்ம ஊரில் இருந்ததுக்கு இங்கே வந்து ஒரு 3 நாள் தான் இங்கே வந்து நான் இங்கே இருந்தேன். இங்கே வந்து வந்தவுடனே எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷம், என்ன எல்லா மக்களெல்லாம் பார்க்க போகும்போது இங்கே உள்ள மக்களுடைய அந்த உதவி, அந்த உதவி செய்யக்கூடிய மனமான அந்த மனப்பான்மை, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்து வந்து இங்கே தமிழுடன் தமிழ் மரபுடன் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் குடும்பங்களும் இருக்கிறதுனால தான் இன்னமும் அந்த தமிழும் பண்பாடும் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஃபுஜராய் தமிழ்ச்சங்கம் நம்மளுடைய மாஸ் ஈவெண்ட்ஸ் வந்து நடத்தின அந்த பொங்கல் திருவிழாவிலையும் நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த தமிழ் பாரம்பரிய கலாச்சார பண்பாடு தேவைன்றவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம தான் நம்ம வீட்டு பையன் வந்திருக்கான், நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு அண்ணன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் உங்களை பார்க்க வந்தாங்க. நேற்று நிகழ்ச்சியில் வந்து இவ்வளோ அளவுக்கு ஃபீல் பண்ணிங்களையா? இதன் அடுத்து வந்து நம்ம வந்து மாசிவன்ஸனுடைய இன்னொரு இஸ்லாமிய பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறோம் April 12 and 14 சொன்னாங்க. அப்போ அதில் நீங்கள் வரப்போகிறீங்க. இப்போ அந்த அழைப்பை உடனடியாக ஒரு கலைஞனாக ஒரு பாடல் பாடுறதுக்கு வரோம், ஒரு மேடைக்கு வரோம், பேசுகிறோம், பேசி முடித்த உடனே அடுத்த நிமிஷம் அனுப்பிடுவோம். ஆனால் இப்போ உடனடியாக கிளம்பும் போது உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில் கொடுத்து அனுப்புகிறப்ப எப்படி உணர்றீங்க? அதாவது எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயெல்லாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, இப்போ நம்ம இந்தியாவிலலாம் இப்போ ஏதாவது ஒரு வெளியே ஊர்களில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா நிகழ்ச்சியை கொடு, இப்போ பேமெண்ட்டை கையில் கொடுத்த உடனே அவங்க பஸ்ஸு பிளைண்டாக இருந்தால் பஸ் ஏற்றி விடுவாங்க, இல்லாட்டி சும்மா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க, வேனில் ஏற்றி அனுப்பி விடுவாங்க. ஆனால் இங்கே வந்து
வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் தங்க வச்சு இருக்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய உணவு அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே பண்ணி அவங்க பிளஸ் டிக்கெட் வரைக்கும் எல்லாமே இது பண்ணி கொடுக்குறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். உங்களால் இத்தனை விஷயங்கள் வரப்போ சினிமாவில் ஒரு 4-5 பாடல் தான், இனி வரக்கூடிய நிறைய பாடல்கள் பாடுறதுக்கான வாய்ப்புகளுக்காக உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய பாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அவங்க எனக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க சில வரிகள் வந்து நமக்கு வந்து அந்த சாங்ஸில் அவங்க சொல்லுவாங்க. சரி சரி சரி, சாங்கை சொல்லுவாங்க. இப்போ அண்ணாத்த படத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க லிரிக்க சொல்லி இது பண்ணிடுவாங்க. அவங்க சொன்ன உடனே அவங்க பாடி லேசாகவும் அவங்க ட்ராக் வந்து பாடி தான் காட்டுவாங்க. நான் அதை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி நல்லா பாடுவோம். ஆனால் இனி அடுத்து வரக்கூடிய டைமில் வந்து எப்படி பாட்டு எழுதி கொடுக்குறாங்க, இந்த பொங்கல் திருநாளுக்கு கூட நாங்கள் மதுரையை சேர்ந்த காசிம் முகமது காசிம்ங்கிறவர் எழுதி நிறைய தை திருநாளுக்காக சாங்கெல்லாம் இது பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய டைமில் அந்த சாங்கெல்லாம் வந்து நான் கொண்டு வந்து அந்த சாங்கை பற்றி நான் நிறையா இப்போ நான் நேற்று ஃபங்க்ஷனில் கூட அந்த பாட்டை பாடியிருக்கலாம். அந்த பாட்டு அதாவது மதுரை அதில் உள்ள வரிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மதுரை மண்ணை தொட்டா நான் ஓ மனசோ விண்ணத்தோடும், எங்கள் பாண்டிய மண்ணை தொட்டா சங்க தமிழே வாழ்த்து சொல்லும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமான பாடியிருக்கீங்க. அதில் நான் அந்த பாடியிருக்கேன். பாறையாக இருக்குது, கல் மண்ணுமா இருக்குது, இந்த இடத்துல ஒரு கலைஞன் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்களே, ஃபியூச்சரான்றாங்க அதுன்றாங்களேன்ட்டு. அதனால் இங்கேருந்து நம்ம கொஞ்சம் அவரோட மூவ் பண்ணும்போது தெரியும் இந்த பர்டிகுலர் பிளேஸ் எப்படி, இந்த அல்ரபா டவர் வந்து அல்ரபே டவர் டவர் வந்து எப்படி இருக்குது, இந்த மலைக்கு உச்சியில் நம்ம இருந்துகிட்ருக்கோம், இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இது பின்னாடி கடல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் போர்ட் இருக்குன்றாங்க, எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. அதனால் நம்ம இவர் வழியாக பாடல் வழியாக நம்மளும் பார்ப்போம், அவரோட சில இன்னும் ரெண்டு மூணு பாடல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம். என்ன பேசுவோமா? பேசலாம். அல்ரபி டவரில் பின்னாடி பார்க்குறீங்கள அந்த போர்ட்டு, இது வந்து துறைமுகம். ஆக்சுவலாக கொர்ஃபகான் துறைமுகம், கொர்ஃபகான் துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மலையினுடைய உச்சியில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். கடல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்துட்ருப்பீங்க, பக்கத்தில் நம்மளுடைய சம்சுதீன். சம்சுதீன் ஆ சொல்லுங்கள். நம்ம நேயர்களுக்காக இந்த உயர்மான இடத்துல ஒன்று நிற்கிறோம் இல்லையா, ஒரே ஒரு பாட்டு பாடலாமா? ம், பாடலாம். நான் பார்ப்பதிலே அவள் ஒரு துதியை நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. சூப்பர் சூப்பர். அதாவது அவர் பார்த்ததுலேயே ரொம்ப அழகி அப்படின்னா அவருடைய மனைவியை தான் சொல்லுவார் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் தெரியல, நிச்சயமாக இந்த காணொலி பார்த்தவங்களுக்கு தெரியும், சம்சூதனுக்கு குடும்பம் இருக்க தெரியுமே அப்படின்ட்டு. அவருக்கு ஒரு அழகான மகள் இருக்காங்க, நல்ல அருமையான மனைவி இருக்காங்க, அக்கறையாக பார்த்துக்கக்கூடிய குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுடைய பின்னணியில் ஒரு பெரிய வருத்தம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த மாதிரியான மனிதர்களை பார்க்கும்பொழுது நமக்கே வந்து உள்ளபடியே நெகிழ்வாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும்பொழுதே நம்மளால் பெரிய விஷயங்கள் செய்ய முடியறதில்ல. ஆனால் அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய துணைவியார், அவருடைய மகள், எல்லாருமே வந்து விழியற்றவர்கள், அவர்களால் இந்த உலகத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய வருத்தமான சூழல். ஆனால் இந்த வருத்தத்தை நாங்கள் தூக்கி போடுவோம்டா, போடா நீ என்னடா, நாங்கள் நடப்போம்டா, நாங்கள் ஜெயிப்போம்டா அப்படின்ற இந்த தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கலைஞர்களுடைய பின்னணியில் இருக்கும்போது தான் வெற்றி தன்னால் வந்து சேருது. இப்போ வெற்றியினுடைய உச்சத்தில் தான் இருக்கா நம்மளுடைய சம்சுதீன். என்ன சம்சு? கண்டிப்பாக சார். ரைட், அப்படியே கொஞ்சம் இறங்குவோம், இறங்கிட்டு அப்படி நடப்போம், நம்ம நேயர்களோட இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுவோம். உயரமான இடத்துல போயிட்டு எங்கள் சம்சுதீனை நாங்கள் அப்படியே படிக்கட்டில் இறக்குறோம் பாருங்கள். விமானத்தில் ஏறும்பொழுது அவர் வாழ்க்கை பறந்தது, உயர்வான இடத்துலேருந்து இறங்கி இறங்கி அவர் வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லணும். சம்சுதீன் வணக்கம் சார். சொல்லு. வணக்கமா, மறுபடியும் வணக்கமா. வணக்கம். அதேதான் சுசீலாமா வந்து பாடினாங்கல்ல. சரிங்க. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே. அதான் அந்த திருப்பி நீ சம்சுதீன் கூப்பிட்டோன்னா அந்த வணக்கம் டக்குன்னு மறுபடியும் வந்துருச்சு. லாஸ்ட் வந்துட்டோம். இப்போ பாருங்க, இப்போ நான் சம்சுதீனை வந்து வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மக்கள் கண்ணே அப்படின்ட்டு பாடினார். ஆனால் சம்சுதீன் வந்து பெண் குரலில் பாடினார் இல்லையா, அவருக்கு நிறைய மிமிக்ரி அப்படிங்கிற ஒரு தனித்துவமான ஒரு கலை அவருக்கு தெரியும். பல குரலில் பேசுவார், பல குரலில் அவரால் வந்து எல்லாமே செய்ய முடியும். சம்சுதீன் சொல்ல, நேற்றுக்கு ஃபுஜேரா மக்களை வேறு விதத்தில் கொண்டாட வச்சிங்க. ஆமாம் இல்லையா, வேறு விதத்தில் கொண்டாட வச்சிங்க.
இந்த புஜேரா மக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஈவன் அமீரகத்துலேயும் இது வரைக்கும் யாரும் அப்படி கேட்டதும் கிடையாது. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் வந்து ஒரு அம்மாவுடைய பாட்டு ஃபேமஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அந்த மாதிரி யாருக்குன்னு அதை சொல்ல மாட்டேன், பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்படிப்பட்ட அந்த ஃபேமஸான அம்மாவுடைய பாட்டை எடுத்து சம்சிங்கில் பாடினார். பாடினதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரியுமா, இரவுலெல்லாம் வராங்கப்பா, மைக்கை கொடுக்குறாங்கப்பா, தூக்கத்தை என்ன அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னாரு. அப்படி டிஸ்டர்ப் பண்ணுற அந்த அம்மா யாரு அப்படின்னு நாங்களும் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். சம்சிங் சொல்லுங்களேன், காத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு எஸ்பிபி என்ன பாடிப்பாரு, தின்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்ன தேடி வந்த சேதி சொன்ன குயிலே குயிலே தென்ன மரத்தோப்பு. இந்த பாட்டு எஸ்பிபியும் ஜானகி அம்மாவும் பாடியிருக்காங்க. ஆனா இந்த பாட்டை இந்த அம்மா எப்படி பாடுறாங்கன்னா, இந்த ஃபேமஸான அம்மா, ஆமா நீங்க சியாமா ஃபேமஸான அம்மா, ஃபேமஸான அம்மா தான இல்லங்க, ஆமா ஃபேமஸான அம்மா தான், கண்டிப்பா ஃபேமஸான அம்மா தான். தென்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே மயிலே என்ன தேடி வந்து சேதி சொன்ன குயிலே மயிலே கோழியுமே. அப்புறம் அது சரி, அது ஒரு பக்கம் நிலாகாயுது அப்படிங்கிற சாங், சகலகல வல்லவன். ஆமா சகலகல வல்லவன், ஆமா நிலாகாயுது. இது அந்த அம்மா ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. இந்த அம்மா நிலாகாயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காரோவிடும். ஒரு பாட்டுடைய வரி, அதாவது ஒரு பாட்டு சில பாட்டுலாம் எப்படி பாடுறாங்க அப்படின்னு தெரியல, ஆனா நான் கேட்டுக்கணும், கேட்டு நம்ம நல்லா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். இல்ல எனக்கு என்னன்னா, ஆக்சுவலா இந்த பின்னணியில இந்த விஷயத்தை வந்து அவர் எப்ப கத்துக்கிட்டாரு தெரியுமா, அவர் வந்து நேத்துக்கு காலையில நிகழ்ச்சி, முந்தின நாள் இரவு ஒரு ரிகர்சல், அவ தான் வராங்க. வந்த உடனே 6ஆம் தேதி சாயந்தரம் அவருக்கு ரிகர்சல், ஒரு 10-11 மணிக்கு முடிச்சுட்டு ரூம்குள்ளே வரும். ரூம்குள்ளே வந்த உடனே இவர் சிந்து சரவணன் மூணு பேரும் தான், இப்போ இந்த மூணு பேருமே வந்து வந்திருந்தாங்க. அவங்க ரிகர்சல் பண்ணி வந்ததுக்கப்புறம் சிந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு சில பாட்டெலாம் ரிகர்சல் பண்ணிட்டு வீட்டில் ரூமில் இருக்கும்பொழுது சொல்கிறாங்க, இந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லும் பொழுது இவங்க அந்த வீடியோ பார்த்து, இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது என்ன சம்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்த உடனே மனுஷனுக்கிட்ட சொல்லணும்னா, அடுத்த நிமிஷம் பற்றி வச்சு கற்பனும். அங்கே தான் கற்றுக்கிட்டீங்களே? ஆமாம் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அதை கேட்டவொடனே உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணிக்க? ஃபஸ்ட்டு எனக்கு பயமாகவும் இருந்துச்சு, ஈவினிங் டைமில் அதை பயந்தா குரலை கேட்க, குரலை கேட்டு பயந்துச்சு. ஆமாம் ஆனால் எவ்வளோ ஃபேமஸ் இல்லை. ஆமாம் ஃபேமஸ் தான், இருந்தாலும் சில பாட்டு ஏதோ ஒரு பாட்டு அதை செஞ்சுட்டு தான் கேட்கணும், ஏதோ ஒரு பாட்டு பாடையில் எப்படி பாட்டு அப்படின்னு அந்த அம்மா கேட்க வேற செய்வாங்க. அது வெரியா? ஆமாம் சந்து பொந்து சிந்து அப்படின்னு சந்து பொந்து. ஆமாம் சந்து, அது அந்த பாட்டுடைய ஆரம்பம் என்னவோ ஒரு பாட்டு அது என் மைண்டில் இருக்குது. சந்துல பொந்துல சிந்தாரா, அதாவது எப்படி பாட்டு, அந்த பாட்டோட வரிகள் தெரியல. சரி சரி, அது என்ன நிறைய பாட்டு பாடுறாங்களாம், அதாவது இந்த சின்ன கண்ணன் அழைக்கிறான் பாலமுரளி கிருஷ்ணா பாடின பாட்டு. சார் ஆமா, சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையின், இந்த மாதிரி நிறைய சாங்கு. இந்த பாட்டெல்லாம் அந்த அம்மாவை எடுத்து பாட வச்சு எடுத்து அந்த அந்த அம்மா ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த உண்மையிலே அது கேட்கறதுக்கு கேட்க கேட்க ஒரு மாரியா சார் இருக்கு, ரொம்ப கஷ்டம் இதாக இருக்குது சார். ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த வாய்ஸை கேட்டுட்டு கடைசியில் பார்த்தா அந்த எது பார்த்தா படுத்து தூங்கும் போது இந்த அம்மா வந்து பாடுற மாதிரி எனக்கு கனவுல. இதுதான் ஹைலைட்டு, அதாவது மனுஷன் கற்றுக்கிறது கூட முக்கியம் இல்லை, அதான் அவ்வளோ ஷார்ப்பு. ஆனால் அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு தூக்கும் பொழுது கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றாங்க பாருங்க, அது எவ்வளோ பெரிய அளவுக்கு இருக்குது பாருங்க. மனுஷன் வந்து அவங்க பாடும்போது மைக்கை நம்மகிட்ட இருந்து பிடுங்குற மாதிரியே ஒரு உணர்வு, சொல்லுங்க, மைக்கை நம்மகிட்ட இருந்து பிடுங்குற மாதிரியே ஒரு உணர்வு. பாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஸ்டேஜில், பாடும்போது நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு பாட்டை பாடணும். பெரும்பாலும் ஒரு ஸ்டேஜில் பாடுறோம், பாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பாடுபவர்கள் பாடலாம் அப்படின்னு ஒரு டைம் வரும், வாய்ப்பு கச்சேரி டைம்ல கொடுப்பாங்க. இந்த அம்மா வந்து பாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கையில இருந்து மைக்க புடுங்குற மாதிரி, காலையில எழுந்திரிச்சோன்னு நான் சரவணன் சார டைம் சிந்துக்கிட்டேன் சொல்றேன், இந்த மாதிரி இவங்க பாடுறாங்க, பாடுறவங்க பாடிக்கிட்டு இருக்கும்போது வந்து புடுங்குறாங்க, கிடந்து சிரிக்கிறாங்க, அதை சிரிச்சுட்டு தான் உங்ககிட்ட வந்து இந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். அதை சொல்ல சொல்லுங்க சார். உங்களை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பாடகரா அறிமுகப்படுத்துறது யாரு அப்படின்னு கேட்டா, மிஸ்டர் சரவணன் அப்படின்னு தயங்காம சொல்லிடணும் இல்லையா? அது கண்டிப்பா, ஏன்னா அவங்க மியூசிக் டைரக்டர் அவங்க தானே. மதுரை தேனி வழி ஆண்டிப்பட்டி படத்தினுடைய இசையமைப்பாளர். ஆமா ஆமா, அந்த முதல் சான்ஸ் கொடுத்த அந்த இசையமைப்பாளர் தான் இந்த வாட்டி உங்களுக்கு இந்த ஃபுஜூரா தமிழ் சங்கத்தினுடைய
கூட வந்த மிக முக்கிய பொருள் மனிதர்ல சிறப்பு அழைப்பாளர் அவர் ஒருத்தர் உங்களை கண்டிப்பா பக்கத்திலே இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் 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 சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சம்சு. வணக்கம் சார். கலைஞர்கள் எப்பயுமே நண்பர்களாக இருக்கிறப்பதான் பெரிய அளவுக்கு வெற்றி அடைய முடியும். இப்ப பக்கத்துல சரவணன். சரவணன் சொல்லுங்க, இப்ப நம்ம சம்சு வந்து முதல் முதல்ல பாட வரப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது ஒரு நல்ல கலைஞன், கடவுள் வந்து ஒரு நான் ஒரு கலைஞனுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு ஒரு விஷயத்த எடுத்துக்கிறான்னா அவனுக்கு எக்ஸ்ட்ராடனரி ஒரு விஷயமா உள்ள இருக்கு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அந்த விஷயத்துல வந்து நண்பர் சம்சுக்கு வந்து நிறையவே கொடுத்துருக்கான். அப்படியா? ஆமா. அதாவது ஒரு ஒரு சாங் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாட்டுக்கு என்ன வரப்போகுது, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு விஷுவலில் என்ன இருக்கு, அந்த கேரக்டராகவே அவன் மாறக்கூடிய ஒரு சக்தி அவனுக்கு இருக்கு. அப்படியா? ஆமாம். அதாவது என்ன சம்சு, ஆமாம், இப்போ ஒரு சாங் நம்ம பழனியப்பா பாடுறோம்னா அந்த சுந்தரம்பாள் உடைய வார்த்தைகள் வந்து அந்த டைலாகோட அந்த மனசில் எல்லாமே ரிஜிஸ்டர். சாதாரணமாக ஒரு டைலாக் வந்து எல்லாருக்குமே ரிஜிஸ்டர் ஆகும். அது இவனுக்கு வந்து அத்தனாலேயே அது ரிஜிஸ்டர் ஆகி அந்த டைலாகோடே சொல்லி இந்த சாங் ஆரம்பிக்கும்போது அது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கு. சூப்பர். அந்த அளவுக்கு திறமை வந்து கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்கு. இது எல்லாருக்குமே இருக்குமான்றது கிடையாது. நான் மக்கள்கிட்ட என்ன நமக்கு எல்லாமே கொடுத்துட்டு அவனுக்கு ஒன்று இல்லைன்னா அந்த விஷயத்தை எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வந்து முதல் அறிமுகம் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய அடையாளம் சினிமாவுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து ரஜினி சாருடைய படத்தில் சூப்பர் ஸ்டார் படத்தில் பாடுறாருன்றப்ப எப்படி அண்ணாத்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சி அந்த குலசாமிக்கு தன்னா எங்க குலசாமி பாடின சம்சு அதில் ரொம்ப மகிழ்ச்சியான அது கேட்கும்போது எப்படி? ஆமாம், ரொம்ப 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 மகிழ்ச்சியான நிறைய. வாங்க 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 வாங்க. இங்க மதுரைக்காரி சிந்து எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. அப்படியே என்ன நீங்க சொல்லுங்க. போது அப்படியே நிறைய இசைக்கலைஞர்கள் பாடும்போது அந்த இசைக்கலைஞர்களுக்கும் அவங்க ஒவ்வொரு ஸ்டைல். இந்த வாய்ப்பு எனக்கு சம்சு கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப அளவில்லா சந்தோஷம். அப்படியே அந்த டி இமான் சார் மியூசிக் டைரக்டர் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்னுடைய என்னுடைய சாங் இதுல நிறைய பாடிட்டு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு இமான் சாருடைய வாய்ப்பு கிடைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். சிறப்பு. அதாவது ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம பேட்டியை பதிவு பண்ணிகிட்டு இருந்தது சிந்து தான். மதுரக்காரி சிந்து அன்புக்காரின்னு சொல்லலாம், பாசக்காரின்ட்டு நண்பான்னு சொல்லிட்டு செல்லமாக அழைக்கக்கூடிய நம்மளுடைய சம்சருடைய இந்த நிமிஷம் வரைக்கும் யூஏயில் அவருக்கு ஒரு வாழ்வியலை அடுத்த கட்டத்தை அடுத்த சாப்டரை எழுதுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மிக முக்கிய தோழர்களில் இவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்களிப்பு. சிந்து, உங்ககிட்ட மைக்கை கொடுக்குறேன், தம்பியை பற்றி சொல்லுங்கள். ஒன்னும் சொல்ல தோணல, என்ன பேசுறது தெரியல. பட் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு வாங்கலாம், அதுதான் உண்மை. எண்ணம் போலதான் வாழ்க்கை இருக்கும். அது மாதிரி உடல் ஊனம்லாம் ஒரு ஊனம் கிடையாது. மனசால அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அது இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் ஊனம்தான், எல்லாருமே ஊனம்தான். அப்படிதான் இங்கே எல்லாரையும் வந்து நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்னன்னா இந்தியாவோட இந்த மாதிரி துபாயில் வந்து உடனே கவனிப்பு அப்படின்னு. அப்படியா? சரி, எனக்கு உபசரிப்புகள் ஒரு பாடகியாக நீங்கள் வந்து எல்லாருக்குமே மதுரையில் இருக்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அடிக்கடி போயிட்டுருக்கீங்க, மலேசியா சிங்கப்பூர்லாம் போகிறீங்க, ரைட். இப்போ இவருடைய சீனியர்னு சொன்னார், அதாவது அவர் மியூசிக் காலேஜில் சம்சதி படிச்சிருக்காரு, அந்த மியூசிக் காலேஜினுடைய சீனியராக அந்த கல்லூரியினுடைய அவரை சந்தித்த அந்த அனுபவம் ஏதாவது சொல்லுங்க. நேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை, மியூசிக் காலேஜில் படிக்கும் போது எனக்கு அப்புறம் வந்து தான் இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. வயசு என்னை விட ஒரு 2-3 வயசு கூட, பட் எனக்கு அப்புறம் தான் அவர் ஜாயின் பண்ணது வந்து. அதனால் இவர் கூட நான் பயணிக்க முடியல. ஆனால் நான் பயணிக்கிற அந்த மியூசிக் காலேஜ் இசைக்குழுவில் பயணிக்கிற டயத்தில் நிறைய அந்த மாதிரி பிளைண்டு மாட்டுத்தனலாம் இருந்தாங்க. ஸோ அவங்க 10 பேரும் 20 பேரும் அந்த காலேஜ் ஒரு மலையில் இருக்கும், பசுமலை, மதுரை. பசுமலையா? எஸ், மதுரை பசுமலை மலை உச்சியில் இருக்கும் அந்த காலேஜ். ஸோ அவங்க எல்லாம் அந்த பிளைண்டு மேக்ஸிமம் எனக்கு கண்ணு தெரிஞ்சவங்களோட இப்போ கண் பார்வை இல்லாதவங்க தான் அந்த காலேஜில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நான் வந்தாலே என்னுடைய குரலை கேட்டாலே ஆ சிந்து கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அது இல்லாமல் நான் பேசாமல் இருந்தாலும் இந்த கை கொடுக்கும்போது என்னுடைய கையை தொட்டு பார்த்து சிந்து ஒன்று சந்தோஷப்படுவாங்க. அது இல்லாமல் காலேஜ் 4 மணிக்கு முடியும் போதும் அந்த மலையிலேருந்து இறங்கி வரும்போதும் அவங்கள எல்லாத்தையும் நான் தான் கூட்டிகிட்டு வருவேன். என் கையை பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் நடந்து வருவாங்க, ஒரு 2 கிலோமீட்டர். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாப் இருக்க 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நான் தான் கூட்டிகிட்டு வருவேன் அவங்கள. ஒரு சொல்லுவாங்க, வாழ்க்கைக்கு வந்து வழிகாட்டக்கூடிய நண்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னைக்கு இந்த வழிகாட்டக்கூடிய நண்பர்கள் குறைவான காலகட்டத்தில் உங்களை மாதிரி தோழர்கள் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்வையற்றவர்களுடைய விழியற்ற நண்பர்களுடைய இசைக்குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தோழன் ஒரு நல்ல தோழி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 20 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி 20 பேரையும் அழைத்து சென்று ஒரு இடத்துக்கு கூட போகிறது வருது. இவரை வந்து அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டீங்க இந்த நிகழ்வுகள் வழியை நான் பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருந்தது.
உள்ளபடியாகவே இது ஒரு பெரிய ஆத்மார்த்தமான செயல். உங்களுடைய செயலுக்கு எங்களுடைய நன்றி என தனியா சொல்லிக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், எனது தந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஒரு தாய் தந்தை வழிதான் பிள்ளைங்க போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ எனக்கு தந்தை சொல்லிக் கொடுத்தது, அதை தான் நான் செஞ்சேன், வேற ஒன்றும் இல்லை. பெரிய விஷயம், ரொம்ப நன்றி. இப்போ இந்த டீம் தான் நம்மளுடைய மிக முக்கியமான, இப்போ அமைதியாகிட்டார் பாருங்களேன் சிந்து, பாருங்க நீங்கள் கூட்டத்தை சாம்சுதீன் வந்து அமைதியாகிட்டு அந்த பக்கம் சரவணன், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நண்பரை நான் வந்து அறிமுகப்படுத்தி ஆகணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஓவர் டூ அப்படிங்கிற மாதிரி கேமராவை அவங்ககிட்ட படிச்சுட்டு திரு முருகேசன் அவர்களை கூப்பிட்றேன். அண்ணே வாங்கினேன் வாங்கினே உக்காருங்கண்ணே உக்காருங்க உக்காருங்க. வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். ரொம்ப 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 சந்தோஷம், சந்தோஷம். கண்டிப்பாக மாஸ் இவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய யூஏஇனுடைய ஒரு தனித்துவமான ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியினுடைய மேலாண்மை இயக்குனர் அவர் தான் நம்மளுடைய திரு முருகேசன் அவர்கள். ஃபுஜேரா தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுஜேராவில் வந்து சற்றறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் குடும்பங்களை இணைத்து விழாக்களை நடத்தி கொண்டிருந்தவர். எங்களுக்கு வானொலி வழியாக பழக்கப்பட்டு இன்றைக்கி குடும்பத்தில் ஒருத்தராக எங்கள் மூத்த சகோதரராகவும் அவருடைய எல்லா விதமான நலன்களையும் எங்கள் நலன்களையும் அவர் அக்கறை கொடுக்கக்கூடிய மனிதராக இருக்கார். இப்போ சொல்லலாமே, இப்போ சொல்லுங்கள் நம்மளுடைய சம்சப்தி. நான் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய சாதனைகள்லாம் ஒன்றும் செஞ்சிடல, நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த மக்களுக்கு உள்ள ஒரு எல்லாமே, எல்லா மக்களுமே இங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சில நிகழ்ச்சிகளை ரொம்ப சிரத்தை எடுத்து செய்கிறோம். எப்போதுமே நம்ம செய்யல வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் பேசிஸ் ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறத செய்வோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, பல வருட காலமாக செஞ்சுருப்போம். இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் நான் சகோதரி சிந்து அவர்களை வந்து, சிந்து நீங்கள் வரணும் வந்து இந்த இசை நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த பொங்கல் விழாவில் நான் அவங்கள இன்வைட் பண்ணேன், பாடலாம் கூப்பிடலை. அவர் சரவணனும் சிந்து நமக்கு நம்ம நெருங்கிய ஒரு குடும்ப ஒரு நண்பர்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரெண்டு பேரும் அவசியம் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கல வந்து அப்போ அவங்க வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் சரி செலிபிரிட்டிஸ் யாராவது கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நான் சரி நாட்டுப்புற பாடகர்கள் யாராவது கொண்டு வரலாம் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கள சார், நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் அண்ணா, அப்படியே வந்து சம்சதினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. சொல்லையில் வந்து அப்போ அவங்க சொன்னது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை கேட்ட உடனேயே எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான சகோதரர்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் சகோதரி சிந்துக்கிட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த வருஷத்தினுடைய செலிபிரிட்டி சம்சுதீன் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சொல்ல அப்புறம் ஒரு கூடுதலான ஒரு தகவல் அங்கே சொன்னாங்க. அப்போ அதனால தான் நான் அதை ஓப்பனாகவே உடனே சொன்னது. என்ன சொன்னாக்க, அவருக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் ஈவன் சூப்பர் ஸ்டாருக்கு பாடியிருந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் மிகப்பெரிய இசையமைப்பாளர் இமானுடைய இசையில பாடிந்தாலும் கூட அவருக்கு என்ன விமான பயணத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த வருஷம் யாருக்கு வந்தாலும் இல்லை சம்சுதினோட நம்ம சம்சுதின் தான் சில செலிபிரிட்டி, அதனால சொல்லிட்டு சம்சுதினை உடனே நான் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டுருந்தோம். அந்த கூப்பிட்டது அந்த செலிபிரிட்டின்னு நம்ம கூப்பிட்டதுல எந்த விதத்திலையும் அவர் குறைவானவர் அல்ல, மிக 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 நிறைவானவர். கண்டிப்பாக அவர்கள இந்த சின்னோண்டு வாய்க்குள்ள அவ்வளோ திறமைகள் வச்சிருக்காரு சார். சரவணன் சொன்ன மாதிரி இறைவன் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாரு, அப்ப ஒன்னே ஒன்னு மட்டும் அவருக்கு கொடுக்காம மற்ற எல்லாத்தையும் இறைவன் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஓகேங்களா, அந்த அளவுக்கு மிகச்சிறந்த திறமைசாலி, பல திறன்கள் கொண்டவர். அவர் என்ன மேன்மேலும் வரணும் வளரணும், இதுக்கு கண்டிப்பாக மாசி இவன்ஸ் வந்து கண்டிப்பாக அவரை நிறைய நாங்கள் வளர்த்து விடுவோம். ஓகே, அந்த இனி வரக்கூடிய நிகழ்வுகளில் அந்த அடுத்த நிகழ்வும் நான் உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, அடுத்த நிகழ்வு ஈகை பெருநாள் இசை விழாங்கிற நிகழ்வில் கண்டிப்பாக சம்சுதினுக்கும் ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்தாச்சு. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, அவருடைய திறமையை நம்ம பயன் நம்ம நம்ம அங்கீகரிக்கிறோம். திறமைக்கு வந்து மறுபடியும் பரிசுன்னு கூட சொல்லலாம், அல்லது அந்த திறமையை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இயற்கை கொடுக்குது. நீங்களே பார்த்தீங்க இந்த பொங்கல் விழாவில் சம்சுதினுடைய அந்த குரல் வந்து எத்தனையோ பேர் அடிமைகளா இருந்தாங்க. சம்சுதின் வந்து இனிமே யுஏஇல வந்து தொடர் நிகழ்வுகள் அடிக்கடி வருவார்ன்ற இந்த நிகழ்வு மூலமா நிறைய பேர் சம்சுதினை கூப்பிடுவாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதன் மூலமா அவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல உச்சகட்டத்துக்கு வரும். சொல்லக்கூடாது, அதாவது அவர் வந்து ஒரு பார்வையற்ற சகோதரர், அவருடைய
தனக்கு வேண்டிய சில விஷயங்களோட அவரால் செஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தாயாக இருந்து அதை செய்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அந்த மனசு வந்துடாது. ஓகேங்களா? அதை வந்து அவங்க பக்காவாக அதை செஞ்சு கொடுத்தாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் சிந்து என்னுடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் வேற. ஓகே, நன்றி நன்றி நாகாசா, நன்றி நன்றி நாகாசா, தேங்க்யூ. சரி, இப்போ இது அப்படியே நம்ம தொடரலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய சம்சுதீன் இருக்கார். சம்சுதீன், நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் நிறைவாக என்ன சொல்ல பிரியப்படுறீங்க இந்த நேர்காணலுடைய? அதை நிறைவாக என்ன சொல்ல பிரியப்படுறேன் அப்படின்னு சொன்னால், என்ன மாதிரி இருக்கிற பார்வையில்லாதவங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தன்னம்பிக்கையை வந்து மைண்டில் வைங்க, மனசில் வைங்க. நம்ம மேலே நம்மளால் யாருக்கும் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு மனசில் என்ன ஒரு நிறைவோட சரி நம்மளுடைய விஷயத்தில் கரெக்டாக இருங்க. இதுதான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து. தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வில் சுமை என்ன நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உயிரையும் இழந்தோம், உணர்வையும் இழந்தோம், உறவை இழக்கலாமா? சொல்லுங்க சார். என்ன சாப்பாடு இன்னைக்கு நமக்கு? இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு மீன் குழம்பு. இன்னைக்கு மாசியோ யுவன்ஸோடைய முருகேசன் சார் வீட்டுல சாப்பாடு. என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? மிக அருமையான ஒரு நேரமாக இது இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சம்சுதீன் பற்றிய தகவல்களை கொண்டு போய் சேருங்க. ஒரு ஆகச்சிறந்த கலைஞனாக கொண்டாடக்கூடிய கடமை நம்ம அத்தனை பேருக்குமே இருக்குது. மீண்டும் அடுத்த இன்னொரு காணொலியில் இன்னொரு அழகான நிகழ்வுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கங்களுடன் நாக்கா செய்யும். இப்போ சம்சுதீன் என்கிற ஒரு கலைஞனுடன் இந்த பொழுது வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாகவே போயிடுச்சு. அற்புதமான ஒரு கலைஞன், பின்னணி பாடகன் மட்டும் இல்லை, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து அவருக்குள்ளே இன்னும் பல திறமைகள் இருக்குது. எக்கச்சக்கமாக ஒருத்தங்களை பார்த்தவொடனே அவங்களை இமிட்டேட் பண்ணுற அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு கலைஞனுடன் இந்த மாலை பொழுது. இது வந்து அல்ரபைட் டவர், கொர்ஃபகான், ஷார்ஜா வட்டத்துக்குட்பட்டது இந்த இடம். அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸை பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நாங்கள் அவர் வழியாக ரசித்து கொண்டிருக்கோம். இவருடைய குரல் வந்து உலகம் முழுக்க ஒழித்து கொண்டிருக்க நேரத்தில் எங்களோட இவ்வளோ நேரம் பேசியிருந்தார். ரொம்ப நன்றி சம்சுதீன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.